சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. இன்ஸ்பெக்டர் நாலஜோட நிக்குது மஞ்சள் மேல ஏறி எடுக்கிறாரு. சரி என்னன்னு ரைட் எஃப்ஐஆர் போட்டுருப்பாங்கல்ல சார், ஸ்டேஷன் நிக்குதுனா எஃப்ஐஆர் போட்டுருப்பாங்கல்ல. அத கேக்குறல சார், நீங்க கேட்டிட்டு எடுக்கணும். 15 நாட்களாக நிற்கும் மர்ம லாரி கண்டுகொள்ளாத காவல்துறை அதிகாரிகள், ரிப்போர்ட்டரை மிரட்ட முயன்ற காக்கிகள், சர்ச்சையாகும் மானா மதுரை சம்பவம். சிவகங்கை மாவட்டம் மானா மதுரை நகர் காவல் நிலையத்தில் மினி சரக்கு வாகனத்தில் சுமார் 3 டன் கடத்தல் மஞ்சள் நீண்ட நாட்களாக நிற்பதாக செய்தியாளர்களுக்கு தகவல் வந்தது. தகவலின் பேரில் செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் மானாமதுரை நகர் காவல் நிலையத்திற்கு விரைந்தனர். தொடர்ந்து காவல் நிலையத்தில் இருந்த காவலரிடம் தகவல் தெரிவித்துவிட்டோ செய்தியாளர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தை வீடியோ எடுத்தனர். அப்போது திடீரென காவல் நிலையத்தில் இருந்து பதற்றத்துடன் வெளியே வந்த காவலர் ஒருவர் செய்தியாளர்களிடம், யார் அனுமதியுடன் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார். அதற்கு செய்தியாளர்கள் காவலரிடம் குறிவிட்டுத்தான் வீடியோ எடுக்கிறோம் என்று கூற, யார் அந்த காவலர் காட்டுங்கள் என்று வாக்குவாதம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மற்ற காவலர்களும் வந்து செய்தியாளர்களிடம் பேசி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து 15 நாட்களாக மஞ்சளுடன் சரக்கு வாகனம் நிற்பதாக செய்தியாளரிடம் கூறிய காவலர்கள் முழு விவரங்களையும் ஆய்வாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு சுருக்கமாக முடித்துக் கொண்டனர். அப்போது செய்தியாளர்கள், 15 நாட்களுக்கு முன் பறிமுதல் செய்யப்பட்ட சரக்கு வாகனத்திற்கு ஏன் இதுவரை வழக்கு ஏதும் பதிவு செய்யவில்லை என்று கேட்டதும் போலீசார் நழுவி சென்றனர். இதையடுத்து செய்தியாளர்கள் சரக்கு வாகனம் குறித்து செய்தி சேகரித்து சென்றனர். முன்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் காவல் நிலையத்தில் நிற்கும் சரக்கு வாகனம் 15 நாட்களாக நிற்பதாக போலீசார் கூறுகின்றனர். அதில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மஞ்சள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருப்பது சந்தேகத்தை கிளப்புவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் போலீசாரிடம் பிடிபட்டுள்ளது கடத்தல் மஞ்சள் என்றால் அது எங்கு கொண்டு செல்லப்பட்டது, அதன் உரிமையாளர் யார் என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. ஆனால் போலீசார் இது குறித்து முறையான விளக்கம் அளிக்காமல் இருப்பது காவல்துறை மீது உள்ள நம்பிக்கையை குறைப்பதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் செய்தி சேகரிக்கும் பத்திரிகையாளர்களை மிரட்டும் வகையில் போலீசார் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர் காவல் நிலையத்தில் 15 நாட்களாக வழக்கு பதிவு செய்யாமல் சரக்கு வண்டி ஒன்று டன் கணக்கில் மஞ்சளுடன் நிற்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டி 10 நாளா நிக்குது, எதுக்கு வேற எதுமா அப்படின்னு தெரியும். நீங்க கேட்காம போடுறதுன்னா போச்சு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.